தயாநிதி மாறன் தொடர்ந்து அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அண்மையில் நடந்த மக்களவைத் தேர்தல் பரப்புரையின் போது மத்திய சென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்தார். உண்மைக்கு மாறாகவும் தன் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில் தவறான குற்றச்சாட்டை பழனிசாமி கூறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயவேல் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தயாநிதி மாறன் நேரில் ஆஜராகவில்லை, விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என அவரது தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்தார். அதற்கு விடுவிக்க கோரிய மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல எனவும் இந்த மனுவை ஏற்கக்கூடாது என தயாநிதி மாறன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார். பின்னர் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு மீது வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் அதன் மீது அக்டோபர் 16 உத்தரவு பிறப்பித்ததாக நீதிபதி தெரிவித்தார். வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனு விசாரணைக்கு உகந்ததா என்பது தொடர்பாக இருதரப்பும் வாதங்களை அடுத்த விசாரணையின் போது முன்வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார்.